இரண்டாம் தவணை தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள தவறினால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக தாமதமாகும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்று இரண்டாம் தவணை கோவேக்சின் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் இதுவரை 247,342 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அதிகபட்ச அளவாக கடந்த சனிக்கிழமை 20,032 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதில் 210,000 பேர் சுகாதார பணியாளர்கள், 22,856 பேர் முன்கள பணியாளர்கள், 14,186 பேர் காவலர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். 628 தடுப்பூசி மையங்கள் எனும் எண்ணிக்கையை 1,000 உயர்த்த மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம். சென்னை, கோவை, திருச்சி, மதுரையில் தடுப்பூசி அதிகம் செலுத்தப்பட்டுள்ளது. வேலூர், திருவாரூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், புதுகை, நாகையில் சற்று குறைவான எண்ணிக்கையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அதிகாரிகளையும் முன்கள பணியாளர்களாக பதிவு செய்யுமாறு மத்திய குழுவினர் அறிவுறுத்தியுள்ளனர். அதற்கான பணிகள் தொடங்க உள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள பொதுமக்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். இதுகுறித்து மத்திய அரசுக்கு தொலைபேசி மூலம் வலியுறுத்தியுள்ளோம். இந்தியாவில் 10 ஒருவர் மட்டுமே இரண்டாம் தவணை தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளதாக நாளேடுகளில் செய்தி வந்துள்ளது. தமிழகத்தில் 36% பேர் மட்டுமே முதல் நாளில் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். 28 இடைவெளி என்பதை ஒரு நாள் முன்பின் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் என வலியுறுத்தி வருகிறோம். 10 விழுக்காடு தடுப்பூசி வீணாவது இயல்புதான். தடுப்பூசி சிறிதளவு வீணாவதாக வரும் செய்தி உண்மைதான். ஆனால் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்த அளவுக்குத்தான் தமிழகத்தில் தடுப்பூசி வீணாகும் விழுக்காடு இருக்கிறது. பிற மாநிலங்களில் 15-20% தடுப்பூசி வீணாகிறது. 100 பேர் வரவேண்டிய இடத்தில் 50-60 பேர் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் நிலையத்திற்கு வருகின்றனர். கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் மது அருந்தக்கூடாது என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் கருத்துக்கள் தவறானது. இரண்டாம் தவணை தடுப்பூசியை செலுத்த தாமதமாகும் போது உடலில் எதிர்ப்பு சக்தி உருவாக காலதாமதம் ஆகும் என ஒழுங்குமுறை ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஆங்காங்கு டெங்கு பாதிப்பு இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்று கூறினார். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com